இந்தியாவுடைய டாப் பேங்க் டெபாசிட் அமௌண்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பேங்க்ல டெபாசிட் பண்ணுறோம்ல, அந்த அமௌண்ட் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எஜுகேஷனல் லோன், பர்சனல் லோன் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் இல்லையா. நம்ம லோன் வாங்கும் போது இன்ட்ரெஸ்ட் வாங்கி அந்த நிறுவனத்தை இன்னும் மேல அடுத்த கட்டங்களுக்கு நடத்தி கொண்டு போவாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டெபாசிட் அமௌண்ட்ங்கிறது எவ்வளவு தெரியுமா? 450,000 கோடி. ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 763 ரூபாய். செகண்ட் ஒன் HDFC பேங்க், 550,000 கோடி டெபாசிட் அமௌண்ட் HDFC பேங்க்ல இருக்கு. ஓகே, HDFC பேங்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1494 ரூபாய். ஒன் ICICI பேங்க், ICICI பேங்க்ல டெபாசிட் அமௌண்ட் 1,60,000 கோடி இருக்கு. ICICI பேங்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,55 ரூபாய். ஃபோர்த் ஒன் பேங்க் ஆஃப் பரோடா, 1,40,000 கோடி டெபாசிட் அமௌண்ட் பேங்க் ஆஃப் பரோடால இருக்கு. ஓகே, பேங்க் ஆஃப் பரோடாவோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 268 ரூபாய். இந்தியாவில உள்ள டாப் பேங்க்ல டெபாசிட் அமௌண்ட் அதிகமா உள்ள பேங்கோட அப்டேட்ல 4 பேங்க் பார்த்தாச்சு. ரிமைனிங் 4 பேங்க நாளைக்கான வீடியோல பார்ப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 8 ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் ஈக்விட்டியை வாங்கி வைக்கணும்னா ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் அதையும் தாண்டி டெய்லி ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணும் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்க. எங்களோட டீம் எக்ஸிகியூட்டிவ் உங்களுக்கு கான்டக்ட் பண்ணி மார்க்கெட்டை 95-100% டெக்னிக்கல் வைஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. ட்ரேட் பண்ணி எக்கச்சக்கமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்க. தேங்க்யூ.